அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். சில வீடுகளை குலவி கூடு கட்டியிருக்கும், கதவில், ஏதாவது மூளையில் இல்லை பூஜறையில். இது போல் குலவி கூடு கட்டினா அந்த வீட்டில் என்ன மாதிரியான சுப விசேஷங்கள் ஏற்படும், எந்த மாதிரி இடத்துல குலவி கூடு கட்டினா என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்படும், மேலும் இந்த குலவி வீட்டுக்கு வருவதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும், குலவி கூடு கட்டுது இல்லையா அந்த மண், அந்த மண்ணில் என்ன மாதிரியான கனிமங்கள், என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. இந்த குலவி கூட பற்றின பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். குலவி என்பது மற்ற உயிரினங்களை மாதிரி ஒரு நல்ல உயிரினம் தான். ஏன் நல்ல உயிரினம் அப்படின்னா, அந்த குலவி இருப்பதால் மனிதனுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு சங்கிலி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா, அந்த உணவு சங்கிலியில் இந்த குலவி வந்து மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான தொற்று நோய்களை தடுக்கக்கூடிய வல்லமை இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலான தொற்று நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈக்கள் மூலம் நம்மளுக்கு அதிகமாக பரவும். இந்த குலவியுடைய முக்கியமான ஒரு உணவு என்னன்னு பார்த்திங்கன்னா ஈ அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான குலவிகள் நமக்கு நோய் தரக்கூடிய இந்த ஈக்களை தான் உணவாக சாப்பிடுது. அப்படி இந்த ஈக்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த குலவிக்கு இருப்பதால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாலான நோய்கள் குறையுது. மேலும் இந்த குலவிகள் வந்து பார்த்திங்கன்னா ஈ, கம்பளி பூச்சி, மேலும் சின்ன சின்ன புழுக்கள், அஸ்வினின்னு சொல்லக்கூடிய புழுக்களை அதிகமாக சாப்பிடுது. விவசாயத்தில் கூட இந்த குலவி பெரும் பங்கு வகி பயிரினுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கக்கூடிய பூச்சிகளையும் புழுகளையுமே இந்த குலவி தனக்கு உணவாக எடுத்துக்கிட்டால பயிருடைய மகசல் நன்கு கிடைக்கும். இதனால பயிர் நன்கு வளரும். இப்படிப்பட்ட குலவி கூடு கட்டும். குலவி ஏன் கூடு கட்டுது அப்படின்னா இனப்பெருக்கத்திற்காக கூடு கட்டும். இந்த குலவி கூடு கட்டும் போது எல்லா இடங்களையுமே கூடு கட்டாதுங்க. எந்த ஒரு இடத்துல ரொம்ப அமைதியாகவும் தப்ப வெப்பமும் நல்லா இருக்கோ அந்த இடத்துல தான் தேர்ந்தெடுத்து குலவி கூடு கட்டும். மரத்தில், தரைக்கு மிக அருகில, வீடுகளில், ரொம்ப காரணமான பகுதியில் தான் கூடு கட்டும். இந்த குலவி வீட்டுக்கு வருவதனால் நம்மளுடைய முன்னோர்கள் பல்வேறு விதமான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். குலவி வீட்டுக்கு வருவதால் அந்த வீட்டிற்கு லட்சுமி கடாட்சம் ஏற்படும். திருமணமான தம்பதிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணமே ஆகாமல் இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்ணோ ஆணோ இருந்தாங்க அப்படின்னா கூடிய விரைவில் திருமணம் கைகூடும். மேலும் உத்தியோகம் கிடைக்கும். அந்த வீட்டில் பொருளாதார ரீதியில் பல்வேறு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருந்துச்சு அப்படின்னா அது படிப்படியாக குறைந்து பணவரவு, செல்வம் அதிகரிக்கும், தொழில நல்ல லாபம் அதிகரிக்கும், முன்னேற்றம் ஏற்படும், கடன் அனைத்தும் அடைத்திருவீங்க அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். இதெல்லாம் வரும்போது ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு, இல்லை தள்ளி போவதற்கும் வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே குலவி வீட்டுக்கு வருது அப்படின்னா அந்த வீட்டில் ரொம்ப அமைதியாகவும் நல்ல ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். குலவி கூடு கட்டுவதற்கு ஒரு இடத்த தேர்ந்தெடுக்குது அப்படின்னா அந்த இடம் ரொம்ப அமைதியாகவும் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமலும் இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் அது தேர்ந்தெடுக்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டை அதை தேர்ந்தெடுக்குது அப்படின்னா உங்கள் வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது. குலவிக்கு மட்டும் இல்லை, வேறு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாத வகையில் இருப்பதால் தான் குலவி கூடு கட்டுவதற்கு, கூடு கட்டி அங்கே இனப்பெருக்கம் செய்வதற்கு உங்கள் வீட்டை தேர்ந்தெடுக்குது. அப்போ இயற்கையாகவே உங்கள் வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது. இதை இன்னொரு வகையில் ரொம்பவும் நேர்மறையான ஆற்றல்கள், நல்ல ஒரு அமைதியான சூழல், ஆரோக்கியமான ஒரு சூழல், எந்தவித எதிர்மறையான அதிர்வுகளும் இல்லாத இடமாக அந்த வீடு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் குலவி கூடு கட்டும். இந்த குலவி கூடு கட்டுது இல்லையா, இது பல்வேறு விதமான வகையில் கட்டும். ஒன்று மரத்தாலான குழுவில் கட்டும், அல்லது மண் அல்லது சேரில் கட்டும். இந்த குலவி இந்த கூடை எப்படி கட்டும் அப்படின்னா குலவிக்கிட்டு இருந்து சலைவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உமிழ்நீர் வரும். இந்த உமிழ்நீர் மூலமாக தான் இந்த கூடை கட்டும். சில நேரங்களில் மண் எடுத்துகிட்டு வந்து தன் உமிழ்நீரோடு கலந்து கூழை ஆக்கி அது கட்டும் இல்லையா, சேரவே எடுத்துகிட்டு வந்து அது கூட கட்டும். இல்லை மரத்திலிருந்து சின்ன சின்ன பட்டைகளையும் சின்ன சின்ன காய்ந்த மர துகள்களையும் கொண்டு வந்து அது நல்லா தன்னுடைய சலைவாவோட கலந்து ஒரு காகிதம் மாதிரி மாற்றி அதில் கூட கூடு கட்டும். இது போல் பல்வேறு விதமான கூடுகள் இருக்குது. நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய குலவி வகையில் மண்ணாலான கூடு கட்டக்கூடிய குலவிகள் தான் அதிகமாக இருக்குது. சில நேரங்களில் மரத்துகள்கள் கொண்டு கட்டக்கூடிய குலவிகளும் உண்டு. இந்த குலவி கூடு கட்டுது இல்லையா, இதை வச்சு கூட நம்ம முன்னோர்கள் பல்வேறு விதமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம்தான். குலவி கூடு வந்து கதவை கட்டி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நம்மளுடைய நிலைவாசல் மெயின் டோரில் இருக்கக்கூடிய கதவில் குலவி கூடு கட்டி இருந்துச்சு அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே ஆரோக்கியம் நிலைத்திருக்கும், செல்வம் தொழில் அதிகரிக்கும், தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க.
மேலும் குலவி கூடு வந்து பூஜையில் கட்டியிருந்துச்சு அப்படின்னா தெய்வீக சக்தி இறையாற்றல் அதிகரிக்கும், அந்த வீட்டிற்கு உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குலவி கூடு வந்து சமையலறையில் மட்டும் கட்டக்கூடாதான், சமையலறையில் கட்டிச்சு அப்படின்னா வீட்டில் வீண் செலவு பணவரையும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குலவி கூடு வந்து வடகிழக்கு திசையில் கட்டியிருந்தால் ரொம்பவும் நல்லது, அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை அனைத்தும் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். இந்த குலவி கூடு இருக்கு இல்லையா, இந்த கூட்டில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா குலவியுடைய சலைவால் வந்து இந்த கூடு உருவாக்கப்படுது. அதனால் இந்த சலைவா மூலம் அந்த கூடு கட்டுவதால் மிக குயிக்காது காஞ்சிருமா. மேலும் இதில் தண்ணியோ வெயிலோ வேறு எது பட்டாலும் சீக்கிரத்தில் பாதிப்பு அடையாத வண்ணம் இந்த கூடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கூட்டில் என்ன மாதிரியான கனிமங்கள் சத்துக்கள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த கூட்டுடைய மண்ணில் தண்ணி பட்டால் கூட சுலபத்தில் கரையாதான், அதிகமான வெயிலில் கூட விரிசல் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி இந்த கூட்டில் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த சலைவால் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இஸ்ரேலில் ஒரு யூனிவர்சிட்டி குலவினுடைய சலைவால் என்ன மாதிரியான விஷயங்கள் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே நம்மளுடைய உமிழ்நீர்லையும் சில சத்துக்கள் இருக்குது, அதே போல் குலவினுடைய சலைவாலும் சில சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குலவினுடைய சலைவால் பாஸ்பரஸ், மெக்னீஷியம், சல்ஃபர், குளோரின், பொட்டாசியம் இது போல் சத்துக்கள் அதிகமாக இருக்காம். மேலும் குலவினுடைய சலைவால் புரோலின், புரோதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் தான் இந்த குலவினுடைய சலைவால் மூலம் மண்ணை கலந்து கூடு கட்டும்போது அந்த கூடு ரொம்ப வலிமையாகவும் தண்ணியோ வெயில் பட்டாலோ சுலபத்தில் சேதமடையாமல் பாதிப்பு ஏற்படாமல் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, இந்த அளவுக்கு சத்து இருக்குல்ல, இந்த மண் எடுத்து நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிடக்கூடாது. இந்த குலவியுடைய மண்ணில் ஆன்டிபயோட்டிக் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குலவியானது தன்னுடைய கூட்டை ஒரே நாளில் கட்டி முடிச்சிடும், அது ஒரே நாளில் அந்த கூடும் காஞ்சிரும் வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குலவி என்பது மற்ற உயிரினங்கள் மாதிரி இல்லாமல் சில குலவிகள் வந்து உண்மையிலே ரொம்ப அமைதியானது அப்படின்னு சொல்கிறாங்க. குலவி பொதுவாகவே மனிதனை வந்து சாதாரணமாக வந்து தாக்குதல் செய்யாதான். அந்த கூட்டை வந்து நம்ம கலைக்கிறோம் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலோ இல்லை அந்த கூட்டுக்கு ஏதாவது ஆபத்து வருது அப்படின்னாலோ அந்த சூழ்நிலை மட்டும்தான் குலவி வந்து அந்த கூட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நபர்களையோ அல்லது குலவி கூட்டை கலைக்க வராங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலையை உருவாகும் போது அப்போ மட்டும்தான் குலவி வந்து மனிதர்களை தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற நேரங்களில் குலவியானது மனிதர்களை தாக்கவே தாக்காது, அது மட்டும் அமைதியாக அதனுடைய வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த குலவி இந்த உலகத்தில் இருக்கிறதால மனிதனுக்கு மிகப்பெரிய பயன் அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு வருடத்துக்கு 15 மெட்ரிக் டன் பூச்சிகளை இது சாப்பிடுமா, அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான தொற்று நோய்களை தடுக்கக்கூடிய வல்லமை இந்த குலவிக்கு உண்டு. குலவியால் நம்மளுக்கு அறிவியல் ரீதியில் இயற்கையில் இவ்வளோ பெரிய நன்மைகள் ஏற்படுது. நம்மளுடைய முன்னோர்கள் இந்த குலவி மூலம் நமக்கு பல்வேறு விதமான நம்பிக்கை சார்ந்த நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது நம்பிக்கையோடு நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா அந்த நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. இது மூட நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது நடக்காது. இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோட குலவி வரும்போது குழந்தை பாக்கியம் ஏற்படும், திருமணம் நடக்கும், வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம நல்லது நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மேலும் நம்ம இந்தியாவில் இந்த குலவி வகை பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட குலவி வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்கள் வீட்டில் குலவி கூடு இருக்கா, அப்படி குலவி கூடு இருந்துச்சு அப்படின்னா அது செம்மண்ணில் இருக்கா, களிமண்ணில் இருக்கா, அல்லது மரத்தாலான கூழில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். செம்மண்ணில் இருந்தால் ஒருவேளை உங்கள் வீட்டில் திருமணமான தம்பதிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், ஒருவேளை களிமண்ணில் இருந்தால் பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இதுவும் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயந்தான். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.